தற்பொழுது மத்தியில் பாஜக ஆட்சி அமைக்க தெலுங்கு தேசம் கட்சி ஆதரவளிக்க வேண்டும் என்ற ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் சந்திரபாபு நாயுடு சில நிபந்தனைகளை விதிப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அது என்ன என்பதையும் பல்வேறு விதமான முக்கிய உலக நிகழ்வுகள் குறித்தும் இந்த வீடியோ தொகுப்பில் அடுத்தடுத்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த சேனலை இப்பதான் நீங்க மொத தடவை பார்க்கறதா இருந்தால் கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும் வாங்க இப்ப செய்திகளை பார்க்கலாம் நமது நாட்டில் லோக்சபா தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியானது இதில் கடந்த இரு தேர்தல்களைப் போல இல்லாமல் லோக்சபா தேர்தலில் எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கவே இல்லை பாஜக இருநூற்றி நாற்பது இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது இதனால் பாஜக ஆட்சியை அமைக்க என் கூட்டணியில் இருக்கும் கட்சிகளின் ஆதரவு கட்டாயம் என்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக தெலுங்கு தேசம் கட்சியிடம் பதினாறு இடங்கள் இருக்கக்கூடிய நிலையில் அந்த கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு என்ன முடிவை எடுக்கப் போகிறார் என்பது தற்பொழுது மிக முக்கியமான ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது இப்படி லோக்சபா தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத சூழல் ஏற்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் சந்திரபாபு நாயுடு கிங் மேக்கராக உருவெடுத்திருக்கிறார் இதற்கிடையே ஆந்திராவில் செய்தியாளர்களிடம் சந்திரபாபு நாயுடு சில முக்கியமான கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார் அதாவது தான் என் கூட்டணியிலேயே இருப்பதாகவும் அதன் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ளவே டெல்லி சென்றிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் அதே நேரம் பாஜக ஆட்சி அமைக்க ஆதரவு தர சந்திரபாபு நாயுடு சில நிபந்தனைகளை விதித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கில் ஆந்திராவில் இருந்து தெலுங்கானாவை தனியாக பிரிக்க அப்போதைய மத்திய அரசு முடிவு செய்த நிலையில் அதற்கு சந்திரபாபு நாயுடு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் இருந்தாலும் அதனையுமே தாண்டி தனி மாநிலமாக அது பிரிக்கப்பட்டது இதனால் ஆந்திராவின் வளர்ச்சி பணிகளில் கவனம் செலுத்த ஆந்திராவிற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் என்பதை சந்திரபாபு நாயுடு தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் இருந்தாலும் மத்திய அரசு கடந்த பத்து வருடங்களாகவே இதற்கு செவி சாய்க்கவே இல்லை இதற்கிடையே இப்பொழுது பாஜக ஆட்சி அமைக்க ஆதரவு தர வேண்டும் என்றால் ஆந்திராவிற்கு உடனடியாக சிறப்பு அந்தஸ்து தர வேண்டும் என்று சந்திரபாபு நாயுடு நிபந்தனை விதிப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது அது மட்டுமில்லாமல் சபாநாயகர் பதவியை விட்டு தர வேண்டும் என்றும் சந்திரபாபு நாயுடு நிபந்தனை விதிப்பதாக சொல்கிறார்கள் பொதுவாக லோக்சபாவில் எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத இது போன்ற சூழல் ஏற்படும் பொழுது சபாநாயகர் பதவி முக்கியமானதாக இருக்கும் ஏனென்றால் அவையில் முக்கிய முடிவுகள் எல்லாம் எடுக்கக்கூடிய அதிகாரம் சபாநாயகருக்கு தான் இருக்கும் இதன் காரணமாகவே சபாநாயகர் பதவி தங்களுக்கு தேவை என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார் இது தவிர மத்திய அமைச்சரவையிலும் சில முக்கிய துறைகளை நாயுடு தரப்பு கேட்பதாக சொல்கிறார்கள் குறிப்பாக அவர்கள் சுகாதாரத்துறையை கேட்பதாக சொல்லப்படுகிறது ஜே டி கட்சியை விட அதிக எம்பி சீட் இருப்பதால் தங்களுக்கு நிதிஷ் கட்சியை விட அமைச்சரவையில் கூடுதல் இடங்கள் தேவை என்று கண்டிஷன் போடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது பாஜக இந்த இரு நிபந்தனைகளுக்கும் செவி சாய்க்குமா இல்லை அமைச்சரவையில் கூடுதல் சீட்டுகளை கொடுத்துவிட்டு சபாநாயகர் பதவியை தங்களிடமே தக்க வைத்துக் கொள்ளுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதோடு தற்பொழுது நடந்து முடிந்திருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருட மக்களவைத் தேர்தலில் பிரதமர் மோடியை முன்னிறுத்திய பாஜகவிற்கு மெஜாரிட்டி அளவான இருநூற்று எழுபத்தி ஐந்தை கூட தொட முடியாமல் இருநூற்று நாற்பது இடங்கள் மட்டுமே கிடைத்திருக்கின்றன தெலுங்கு தேசம் பதினாறு இடங்கள் ஐக்கிய ஜனதா தளம் பனிரண்டு இடங்கள் ஷிண்டே செவனேசா ஏழு இடங்கள் லோக் ஜனசக்தி ஐந்து இடங்கள் என பாஜகவின் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு கூட்டணி ஆட்சியை அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது பாஜக பாஜகவின் தனிப்பட்ட எண்ணிக்கை தேசிய ஜனநாயக கூட்டணியின் எண்ணிக்கை மட்டுமல்ல பிரதமர் மோடி போட்டியிட்ட வாரணாசி தொகுதியில் வெற்றி வித்தியாசமும் கடந்த இரண்டாயிரத்தி தேர்தலை விட மிகவும் குறைந்துவிட்டது இரண்டாயிரத்தி தேர்தலில் வாரணாசியில் நான்கு லட்சத்து எண்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயித்த மோடி இந்த முறை வெறும் ஒன்றரை லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் மட்டும்தான் ஜெயித்திருக்கிறார் இந்த காரணங்களால் தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கும் பொழுதே மோடி கடுமையான அப்செட்டில் தான் இருந்தார் என்று சொல்கிறார்கள் நேற்று மாலை ராகுல் காந்தி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திய பொழுது இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க முயற்சி எடுக்குமா என்ற ஒரு கேள்விக்கு நாளை அதாவது ஜூன் தேதியான இன்று இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஆலோசித்து இது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று கூறியிருந்தார் இந்நிலையில் கார்கே இல்லத்தில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டம் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்தியா கூட்டணியின் தலைவர்களான ஸ்டாலின் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா உள்ளிட்டோர் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்த நிலையில் எக்ஸ் தளத்தில் மட்டுமே பதிவுகளை இட்டிருந்த மோடி நேற்று இரவு எட்டு மணிக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய தேசிய பாஜக அலுவலகத்திற்கு வந்தார் பாஜக அலுவலகத்தில் ஏராளமான தொண்டர்கள் கூடி ஜெய் ஸ்ரீராம் கி மோடி மோடி என்று கோஷங்களை எழுப்பினார்கள் அலுவலகத்தின் வாசலில் இருந்து மோடியை பாஜக தலைவர் ஜே பி நட்டா வரவேற்று மேடைக்கு அழைத்துச் சென்றார் மேடைக்கு செல்லும் வழியில் இருமருங்கிலும் தொண்டர்கள் வண்ண காகிதங்களை வீசி மோடிக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள் இரு கைகளையும் தூக்கி அவர்களுக்கு தன்னுடைய நன்றியை தெரிவித்தார் மோடி ஆனால் மோடியின் முகத்தில் பெரிய அளவு எழுச்சியே இல்லை ஒரு மௌன புன்னகையுடன் தான் பாஜக தொண்டர்களை கடந்து மேடை பாரதத்திற்கு நன்றி என்ற வார்த்தைகள் எல்லா மொழிகளிலும் இடம்பெற்றிருந்தன தமிழில் நன்றி பாரத் என்று இடம்பெற்றிருந்தது மேடையில் அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் அமித்ஷா உள்ளிட்டோர்கள் மோடியை வரவேற்றார்கள் மோடியை வரவேற்க வழக்கமாக அணிவிக்கப்படும் பிரம்மாண்டமான ரோஜா தயார் செய்து வைத்திருந்தார்கள் ஆனால் அவ்வளவு பெரிய மாலை வேண்டாம் என்று மோடி மறுத்து சிறிய மாலையை மட்டும் அடையாளத்திற்காக அணிவித்தால் போதும் என்று சொல்லிவிட்டார் எனவே பெரிய ரோஜா ரோஜாமாலையை தவிர்த்துவிட்டு சிறிய அளவிலான ஒரு மாலையே மோடிக்கு அணிவித்தார்கள் அதன் பின்னர் உரையாற்றிவிட்டு சிறிது நேரம் பாஜக ஆபீஸில் இருந்து விட்டு புறப்பட்டு விட்டார் மோடி இந்தியா கூட்டணியின் அடுத்தடுத்த தலைவர்கள் செய்தியாளர்களை சந்திப்பதும் அடுத்தடுத்த ஆலோசனைகளில் ஈடுபடுவதும் அறிந்த ஒன்றுதான் பிரதமர் மோடி நேற்று இரவு பாஜக அலுவலகத்திற்கு சென்றிருந்தார் பிரம்மாண்டமான மெஜாரிட்டியுடன் ஆட்சி நடத்திய நிலையில் இப்பொழுது பாஜகவே இருநூற்று நாற்பது இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றதால் கடுமையான அப்செட்டில் இருக்கிறார் மோடி அதனால்தான் அவர் பாஜக அலுவலகத்திற்கு வருவதற்கே ஒரு பகல் பொழுது கடந்துவிட்டது என்கிறார்கள் டெல்லி பத்திரிகையாளர்கள் பாஜகவிற்கு தனிப்பட்ட முறையில் மெஜாரிட்டி கிடைக்காவிட்டால் மீண்டும் பிரதமராக ஆவதற்கு மோடியை விரும்பமாட்டார் அப்படிப்பட்ட நிலையில் மோடிக்கு பதிலாக வேறு ஒருவரை பிரதமராக ஆக்கி கூட்டணி ஆட்சியை நடத்த ஆர் எஸ் எஸ் திட்டமிடுகிறது என்று ஒரு பேச்சு தேர்தல் பிரச்சார காலகட்டத்திலேயே பாஜக மூத்த நிர்வாகிகள் மத்தியில் இருந்திருக்கிறது தான் மோடி பிரதமராக மாட்டார் அடுத்த பிளான் என்ற வகையில் பல்வேறு செய்திகளும் உலா வந்து கொண்டிருந்தன இந்த நிலையில் நேற்று பாஜக அலுவலகத்தில் பேசிய மோடி ஒடிசாவில் பாஜக பெற்ற வெற்றியை குறிக்கக்கூடிய வகையில் ஜெய் ஜெகநாத் என்ற முழக்கத்துடன் ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகு இரண்டு முறை இருந்த ஆட்சியை மூன்றாவது முறையாகவும் மக்கள் தேர்ந்தெடுத்த வரலாற்று தீர்ப்பு இன்று நமக்கு கிடைத்திருக்கிறது மூன்றாவது முறையாக என் ஆட்சி அமைக்கும் மக்களுக்கு என்றும் நன்றி உடையவர்களாக இருப்போம் என்று பேசினார் மோடி இந்த உரை மூலம் தானே மீண்டும் ஆட்சி அமைப்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார் மோடி இப்பொழுது வரையிலும் மோடி மீண்டும் குறுக்கீடு செய்வதாக தகவல்கள் இல்லை என்கிறார்கள் பாஜகவின் மூத்த நிர்வாகிகள் இந்நிலையில் இன்று பிற்பகல் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றிருக்கிறது இதில் நிதிஷ்குமார் உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள் இந்த கூட்டம் முடிந்த பிறகு அடுத்தடுத்து பாஜகவின் நாடாளுமன்ற குழு கூட்டம் நடக்க அதில் மோடி பாஜக நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது என்கிறார்கள் டெல்லி இந்தியா கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி இருதரப்பு ஆலோசனை கூட்டங்களும் டெல்லியில் தொடர்வதால் பெரும் பரபரப்பும் எதிர்பார்ப்பும் ஏற்பட்டு இருக்கிறது தவிர இன்னொரு முக்கியமான தகவல் என்னவென்றால் டிஆர்டிஓ என்று சுருக்கமாக அழைக்கப்படும் இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பானது அதாவது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஆனது சத்தம் நடத்திய ஒரு புதிய ஏவுகணை சோதனை வெற்றியில் முடிந்ததன் விளைவாக டி சேர்ந்த விஞ்ஞானிகள் மீண்டும் ஒருமுறை இந்தியாவின் எதிரி நாடுகளை அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறார்கள் அது என்ன சோதனை என்று பார்த்தால் எதிரி நாடுகளை கதிகலங்க வைக்கும்படி ருத்ரம் டூ ஏவுகணை அமைப்பில் அப்படி என்ன ஸ்பெஷல் என்ற விவரங்கள் இப்பொழுது வெளிவந்திருக்கின்றன பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ வழியாக கிடைத்த ஒரு அறிக்கையின்படி கடந்த மே இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஒடிசாவில் வைத்து மற்றும் வழிகாட்டுதல் அமைப்புகள் செயல்பட்டு மற்றும் இந்த சோதனையின் அனைத்து இலக்குகளையும் அடைந்திருக்கிறது ஒரு கப்பல் உட்பட பல்வேறு இடங்களில் அமைக்கப்பட்ட எலக்ட்ரோ ஆப்டிகல் மற்றும் டெலிமெட்ரி நிலையங்கள் போன்ற பல்வேறு கண்காணிப்பு கருவிகளின் வழியாக சேகரிக்கப்பட்ட அந்த தகவல்களை பயன்படுத்தி ருத்ரம்

தகவல் தொடர்பு அமைப்புகளை கண்டறிந்து அவற்றிலிருந்து உமிழப்படும் ரேடியோ சிக்னல்களை கண்காணிப்பதன் மூலம் இந்திய நாட்டிற்கான அச்சுறுத்தல்களை திறம்பட தடுக்கும்படி வடிவமைக்கப்பட்ட ஏவுகணைகளாக இருக்கின்றன அதாவது இந்த ஏவுகணையை மிகவும் உயரத்தில் இருந்தும் ஏவ முடியும் எதிரிகளின் ரேடியோ அலைவரிசைகள் மற்றும் ரேடார் சிக்னல்களை நூறு கிலோமீட்டர் தொலைவிலிருந்தே கண்டறியும் திறன் கொண்ட இந்த ஏவுகணையானது ஒரு இன்டர்னல் கைடன்ஸ் சிஸ்டமையும் கொண்டிருக்கிறது இது ஏவப்பட்ட பிறகு இலக்கை நோக்கி சரியாக செல்ல அனுமதிக்கிறது மேலும் இது லாக் ஆன் பிஃபோர் லான்ச் மற்றும் லாக் ஆன் ஆஃப்டர் லான்ச் ஆகிய இரண்டு மோட்களிலும் செயல்படும் லாக் ஆன் பிஃபோர் லான்ச் என்பது ஏவுகணை ஏவப்படுவதற்கு முன்பு அதன் இலக்கை லாக் செய்து அதற்கு ஒரு துல்லியமான நோக்கம் இருப்பதை உறுதி செய்கிறது லாக் ஆன் ஆப்டர் லான்ச் ஆனது ஏவுகணையை முதலில் ஏவவும் பின்னர் பறக்கும் பொழுது அதன் இலக்குகளை கண்டுபிடித்து லாக் செய்யவும் அனுமதிக்கிறது மேற்கண்ட இந்த திறன்கள் தான் எதிரி நாடுகளின் வயிற்றில் புலியை கரைக்கும் என்று நீங்கள் நினைத்தால் உண்மையில் இனிமேல் தான் இந்த ருத்ரம் டூ ஏவுகணையின் உண்மையான சிறப்பம்சத்தையே நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள் அது என்னவென்றால் இந்த ஏவுகணை முன்னூறு கிலோமீட்டர் தூரம் வரையிலும் சென்று தாக்கக்கூடிய திறன் கொண்டது மேலும் இது மார்க் ஃபைவ் மற்றும் வரையிலான பேலோடை சுமந்து செல்லக்கூடிய திறனையும் கொண்டிருக்கிறது தற்பொழுது வரையிலாக இந்தியாவின் சுகோய் போர் விமானங்களில் ரஷ்யாவின் கே ஹெச் ஏவுகணைகள் தான் பொருத்தப்பட்டிருக்கின்றன அந்த ஏவுகணைகளானது புதிய ருத்ரம் டூ ஏவுகணைகளால் விரைவில் மாற்றப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இது தவிர இன்னொரு முக்கியமான தகவல் என்னவென்றால் சிக்கிமில் இருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்திய பகுதி அருகே ஜே டுவெண்டி போர் விமானங்களை சீனா நிறுத்தியிருப்பது கவனம் பெற்ற ஒன்றாகவே மாறியிருக்கிறது திபத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது பெரிய நகரமான சேவில் சீனாவின் ஆறு விமானங்கள் நிற்கக்கூடிய படங்கள் தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன அது குறித்த சில தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம் தெற்காசியாவில் யாராலும் அசைக்க முடியாத ஒரு நாடாக வர வேண்டும் என்பது சீனாவின் விருப்பமாக இருக்கிறது சீனாவின் இந்த திட்டத்திற்கு சிம்ம சொப்பனமாக இந்தியா விளங்கிக் கொண்டிருக்கிறது ஆசியாவில் மட்டுமில்லாமல் சர்வதேச அளவிலும் பொருளாதார ரீதியாக இந்தியா சீனாவிற்கு கடும் போட்டியாக இருந்து வருவது உங்கள் தெரிந்திருக்கும் இதனால் இந்தியா மீது எரிச்சல் அடையக்கூடிய எதிராக பல்வேறு வருகிறது இந்தியாவை சுற்றியுள்ள நாடுகளை தங்கள் கைக்குள் போட்டுக்கொண்டு கொண்டு இந்தியாவிற்கு பூகோள ரீதியில் நெருக்கடி கொடுக்க முயற்சித்து வருகிறது அந்த தேசம் இதற்காக இலங்கை மாலத்தீவு உட்பட இந்தியாவின் நட்பு நாடுகளுக்கு கடனை அள்ளி கொடுத்து வளைக்க என்று கொண்டிருக்கிறது இதே போல வளர்ச்சி திட்டங்கள் என்ற பெயரில் அந்த நாடுகளில் எல்லாம் சீனா தன்னுடைய பல பில்லியன் மதிப்பில் தனது தன்னுடைய முதலீட்டை குவித்துக் கொண்டிருக்கிறது இது ஒரு பக்கம் என்றால் எல்லையிலும் இந்தியாவிற்கு குடைச்சல் கொடுத்து வருகிறது அந்த எலிமுகங்களை கொண்ட தேசம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த மாநிலமான அருணாச்சல பிரதேசத்தை தெற்கு திபத் என்று உரிமை கொண்டாடும் சீனா அவ்வப்பொழுது இந்திய எல்லைகளுக்குள்ளும் அத்துமீறி அடாவடி செய்து வருகிறது இந்த நிலையில்தான் சீனா தற்பொழுது சிக்கிமில் இருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் அதிநவீன போர் விமானங்களை நிலைநிறுத்தி இருக்கிறது திபத்தில் உள்ள இரண்டாவது பெரிய நகரமான சிகாட் சேவில் சீனாவின் ஆறு விமானங்களும் நிற்கக்கூடிய படங்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த புகைப்படங்களை என் டி டிவி செய்தி இந்த இந்த போர் போர் அதிநவீனமானது விமானங்களை சீனா கிழக்கு பகுதியில் மிக நெருக்கமான ஒரு இடத்தில் விமானத்தை கொண்டு வந்திருக்கிறது சீனாவின் நவீன விமானங்கள் இந்திய எல்லையை ஒட்டிய பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பது குறித்து இந்திய விமானப்படையும் நன்கறிந்து வைத்திருக்கிறது இருந்தாலும் இந்த விவகாரம் தொடர்பாக இதுவரையிலும் கருத்து எதையுமே இந்திய விமான படை தெரிவிக்கலைபத்தில் ஜே டி விமானத்தை ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்படுவது இது முதன்முறையும் அல்ல இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கால கட்டங்களில் சீனாவின் ஹோட்டான் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஜின்ஜியாங்கில் இந்த ஜெட் விமானங்கள் காணப்பட்டன இருந்தாலும் தற்பொழுது முன்னெப்பொழுதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் சீனா போர் விமானத்தை இந்திய எல்லையை ஒட்டிய பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபடுத்தி இருப்பது பெரும் கவனம் பெறக்கூடிய விஷயமாகவே மாறியிருக்கிறது சீனாவின் இந்த நவீன ஜே டுவெண்ட்டி விமானத்தை எதிர்கொள்ளக்கூடிய விதமாக முப்பத்தி ஆறு ரஃபேல் விமானங்களை இந்தியா தன்னுடைய படையில் சேர்த்திருக்கிறது இதில் எட்டு விமானங்கள் தற்பொழுது அமெரிக்காவில் கூட்டு பயிற்சிக்காக சென்றிருக்கின்றன சீனாவின் ஜே டுவெண்டி தென்பட்ட ஷிகாட்சே மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஹசிமாராவில் இருந்து அதாவது இருநூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் இது இருக்கிறது அங்கிருந்துதான் இந்தியா தன்னுடைய பதினாறு ரஃபேல்களின் இரண்டாவது படைப்பிரிவை தளமாகவும் கொண்டிருக்கிறது எனவே சீனா தற்பொழுது தன்னுடைய விமானப்படையை வைத்துக் கொண்டு இந்தியாவிடம் நெருங்கி வருவது நன்றாகவே தெரிகிறது ஒருவேளை அதனுடைய செயல் உக்ரமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நமது இந்தியாவும் நமது விமானப்படையை கொண்டு அதே அளவிற்கு உக்ரமான பதிலை கடுமையான தாக்குதலால் அளிக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் இதுபோன்று பல்வேறு விதமான செய்திகளையும் தகவல்களையும் உலக நிகழ்வுகளையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விரும்பினால் உடனடியாக நம்முடைய நியூ அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்